எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம வேற லெவல் கிரைம் மூவியா பார்க்க போறோம். அதோட இந்த உலகத்துல இருக்கிற மீடியாஸ் எல்லாம் எவ்வளவு மோசமானது, அரசியல்வாதிங்க எவ்வளவு சுயநலமா இருக்காங்கன்னு இந்த படத்துல தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஒரு டெரரிஸ்ட் ரேடியோ சேனலுக்கு கால் பண்ணி நான் இந்த இடத்துல பாம் வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறான். அவன் எதுக்காக அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறான், அவனோட டிமாண்ட் என்ன, அதோட இந்த டெரரிஸ்டை வச்சு இந்த மீடியாஸும் அரசியல்வாதிகளும் என்னென்ன பாலிடிக்ஸ் பண்றாங்கன்றது தான் இந்த படத்துடைய முழு கதை. இந்த வீடியோ முடியும் பொழுது நீங்களே சொல்லுவீங்க, ஆமாம் ப்ரோ எனக்கு இந்த சொசைட்டில வாழவே பிடிக்கலன்னு. ஏன்னா இந்த மூவி எனக்காக உங்களுக்காக இந்த பாவப்பட்ட மக்களுக்காக எடுத்தது. அதோட இது ஒரு மஸ்ட் 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 வாட்ச் மூவி. ஃபிலிம் ரோலோட 5 ஸ்டார் மூவி. ஃபுல்லா பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2013 வருஷத்துல ரிலீஸ் ஆன தி டெரர் லைவ்ன்ற ஒரு கொரியன் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இவரோட பேரு தான் யூன். ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல ஆங்கரா ஒர்க் பண்றாரு. ஆக்சுவலா இவர் தான் கொரியாவுடைய நம்பர் 1 டிவி ரிப்போர்ட்டர், நியூஸ் வாசிக்கிறவர். ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால யூன் டி ப்ரோமோட் ஆகி இப்ப ரேடியோல ஒரு ஆங்கரா ஒர்க் பண்றாரு. இந்த யூனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களும் பிரஸ் தான். ஆனா ஒரு இன்சிடென்ட் ஆச்சுல, அப்பையில இருந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் வாழ்றாங்க. அந்த இன்சிடென்ட்டை நம்ம போக போக பார்க்கலாம். எது என்னவோ இந்த யூனுக்கு இந்த மாதிரி ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றது சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஆனா என்ன பண்றது, போவா தின்ன காசு வேணும்ல, அதனால இந்த வேலையை செய்யறாரு. இப்படியே லைஃப் போய்கிட்டு இருக்கு. வழக்கம் போல அவரும் ரேடியோல பேசுறாரு. இன்னைக்கு அரசாங்கம் டாக்ஸ ரொம்ப அதிகமா ஏத்தி இருக்காங்க. பணக்காரங்களுக்கு கம்மி டாக்ஸும் ஏழைகளுக்கு அதிக டாக்ஸும் இருக்கு. இத பத்தி மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க, கால் பண்ணி நீங்க பேசலாம் அப்படின்னு அவரு லைவா ரேடியோல பேசும்பொழுது அவருக்கு ஒரு காலும் வருது. ஹலோ சார் யூன், என்னோட பேரு பார்க்கு. சரி ஓகே பார்க், கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க இந்த டாக்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி நான் என்ன சொல்றது, நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் வீட்டுல இருக்கிறது டிவி ஃபிரிட்ஜ் மட்டும் தான். கரண்ட் பில் எவ்வளவு வருது தெரியுமா? ஹலோ ஹலோ பார்க், இன்னைக்கு டாபிக் டாக்ஸ பத்தி, நீங்க என்ன என்னென்ன சொல்றீங்க? எங்க கரண்ட் பில் என்னன்னா டாக்ஸ் இருக்கு, அத பத்தி தான் நான் பேசுறேன். சுத்தமா என்னால முடியல, என்ன பண்றது? எப்படின்னு அந்த காலர் பேசிக்கிட்டே இருக்காரா, யூனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம. சரி ஓகே, நெக்ஸ்ட் காலர் கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு அந்த பார்க்ன்றவரை அழகா கட் பண்ணி தூக்கிட்டு அடுத்த காலர் கிட்ட பேசுறாரு. இப்படி நெக்ஸ்ட் காலர் கிட்ட இந்த யூன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே, எதுக்காக என்ன கட் பண்ணீங்க, நான் பேசிக்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு அந்த பார்க்ன்றவரு பேசுறாரு. என்னது இவன் காலை கட் பண்ணாலும் பேசுறான், என்னடா ஆச்சு? தடங்களுக்கு மன்னிக்கவும், ஒரு டெக்னிக்கல் கோளாறு, விளம்பரத்துக்கு அப்புறம் நம்ம ஷோவை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு விளம்பரத்தை விட்டுட்டு அந்த பார்க்ன்றவர்கிட்ட யூன் பேச ஆரம்பிக்கிறாரு. மிஸ்டர் பார்க், உங்களுக்கு என்னதான் வேணும்? என்ன வேணுமா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எதுக்கு என் காலை கட் பண்ணீங்க? அவ்வளவுதான் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் தெரியுமா? உங்க ரேடியோ ஸ்டேஷன் பில்டிங்க்கு பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ்ல நான் பாம் வச்சிருக்கேன். அட யாரா இங்க பாரு, பிராங்க் கால் எல்லாம் இங்க பண்ணாத ஓகேவா? நான் ஒண்ணும் பிராங்க் பண்ணல, உண்மையிலேயே நான் அங்க பாம் வச்சிருக்கேன், நம்புங்கப்பா. எங்க யூனும் கடுப்பாகுறாரு. அவரோட டீம் கிட்ட இவன் காலை கட் பண்ணுங்கடான்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிறவங்களால அந்த பார்க் உடைய காலை கட் பண்ண முடியல, பார்க்கே கட் பண்ணாதான் உண்டு. ஹலோ பார்க், ஒழுங்கா காலை கட் பண்ணிடுங்க, இல்லைன்னா போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியது வரும். நான் திரும்பவும் சொல்றேன், அந்த பிரிட்ஜ்ல நான் பாம் வச்சிருக்கேன், என்ன நம்புங்க. ஏய் நீ என்ன லூசாடா? சரி ஓகே, பாம் தானே வச்சிருக்க, எங்க வெடிக்க வை பாக்கலாம். பிரிட்ஜ் அப்படியே வெடிச்சு செதறத நான் பாக்கணும், வெடிக்க வைடா. நான் ஒண்ணும் போய் சொல்லல, அப்புறம் வெடிக்க வச்சிருவேன். டேய் வெடிக்க வைடான்னு இந்த யூனோ அந்த பார்க்ன்றவர அசிங்க அசிங்கமா திட்டுறாரு. இனிமே பேசினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு அந்த பார்க்ன்றவரும் காலை கட் பண்ணிடுறாரு. எங்க பிரேக்கும் முடிய போகுது. யூனும் வழக்கம் போல அவரோட ஷோவை ஆரம்பிக்கும் பொழுதுதான் திடீர்னு பக்கத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு ஜன்னல்ல போய் பார்த்தா பக்கத்துல இருந்த பிரிட்ஜ் வெடிச்சு செதறது. இப்பதான் யூனுக்கே புரிய வருது, அப்ப அந்த பார்க்ன்றவன் சொன்னது உண்மைதான், பிரிட்ஜ்ல பாம் வச்சிருக்கான் அவன். அவன் பேரு பார்க், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர். அவனோட நம்பர்னு எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு அவர் ட்ரை பண்ணும்போதுதான் யூனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அதோட அவரோட டீம்ல இருந்த எல்லாருமே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. எல்லாரையும் கால் பண்ண வேணான்னு சொல்றாரு. டேய் யூன், உனக்கு என்னடா ஆச்சு, நம்ம போலீஸ்க்கு சொல்லியே ஆகணும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, அந்த பார்க் நம்ம கிட்ட பேசும்பொழுது நம்ம பிரேக் விட்டு இருந்தோம், அதனால யாரும் அவன் பேசினதை கேட்க வாய்ப்பு இல்லை, நமக்கு மட்டும்தான் அது தெரியும். இப்ப அவன் பாம வெடிக்க வச்சுட்டான், அகைன் நமக்கு தான் கால் பண்ணுவான். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு லக்கின்னு. இந்த விஷயத்த நம்ம லைவா கவர் பண்ணா நம்ம சேனலோட டிஆர்பி எகிரிடும். சோ நான் சீஃப் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன்னு நேரா வெளியே போயிட்டு யூன் சீஃபுக்கு கால் பண்றாரு. அந்த சீஃபும் கால் அட்டன் பண்ணிட்டு, டே யூன் உனக்கு என்னடா ஆச்சு, இங்க எல்லா ரேடியோ நியூஸ்லயும் பிரிட்ஜ் வெடிச்சத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நம்ம ரேடியோல அதை பத்தி நீ எதுவும் பேசவே இல்ல. நம்ம எதுக்கு வெடிச்சத பத்தி பேசணும்? அந்த பிரிட்ஜுக்கு பாம் வச்சவனே நம்ம கூட கான்டாக்ட்ல இருக்கான், அவனை லைவா பேட்டி எடுக்க போறேன். சோ கேமரா எல்லாத்தையும் கொண்டு வாங்க, நம்ம சேனல் தான் டிஆர்பில நம்பர் ஒன்ல இருக்கும். இதெல்லாம் தாண்டி திரும்பவும் நான் நம்பர் ஒன் நியூஸ் ரிப்போர்ட்டரா ஆக போறேன், சோ சீக்கிரம் வேலையை பாருங்கன்னு சொல்றாரு. சீஃபுக்கும் வேற வழி இல்லாததுனால அவரும் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றாரு. இங்க நம்மால் யூனும் ரொம்ப நாள் கழிச்சு லைவ் டிவில வர போறாரு, நியூஸ் ஆங்கரா. சோ அதுக்காக ரெடி ஆகுறாரு. அவரோட ஒய்ஃபுக்கும் கால் பண்றாரு, ஆனா அவங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை. இருந்தாலும் யூன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு, இங்க பாரு நமக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் ஓவர் ஆயிடும், ஏன்னா இன்னைக்கு நான் லைவ் டிவில பேச போறேன், எல்லாமே நார்மல் ஆக போகுது, பழையபடி நான் தான் கொரியாவுடைய நம்பர் ஒன் நியூஸ் ரிப்போர்ட்டரா ஆக போறேன். சோ நம்மளும் ஒன்னு சேரலாம், எல்லாத்தையும் மறந்துருன்னு சொல்றாரு. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா கெத்தா போட்டுக்கிட்டு வாய்ஸ் எல்லாம் நல்லா டியூன் பண்றாரு. ஒரு ரேடியோ ஸ்டேஷனா இருந்தது, இவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக சீஃப் அங்க கேமராவெல்லாம் கொண்டு வந்து டிவி ஸ்டேஷன் மாதிரி ஆக்கி
தாக்கிடுறாங்க. இவனும் கோர்ட்டு கண்ணாடிலாம் போட்டு ரெடி ஆகுறாரு. அந்த பாம் வச்ச பார்க் இருக்காருல, அவர் வேற கால் பண்றாரு. இவரும் அட்டன் பண்ணி, பார்க் லைவ் டிவில நீ பேச போற, உன் மனசுல என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் பேசு. சரி நான் பேசுறேன், எனக்கு காசு யாரு கொடுப்பா? என்ன சொல்ற, காசா? ஆமாப்பா, நான் ரேடியோல தான் பேசுனேன், இப்ப என்ன லைவ் டிவில பேச வைக்கிறீங்களே, துட்டுக்காக தானே எல்லாமே பண்றீங்க, அப்ப அதுல எனக்கும் ஒரு பங்கு வரணும்ல. எவ்வளவு பணம் எதிர்பார்க்கறீங்க? அதிகமாலாம் இல்ல, ஒரு 2.5 மில்லியன். மிஸ்டர் பார்க் எங்க கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் கிடையாது. டேய் சும்மா நடிக்காதீங்கடா, இல்லாத நியூஸ நல்லா ஊதி ஊதி பெருசாக்கி எவ்வளவு பணத்தை அமுக்குவீங்க? 2.5 மில்லியன்லாம் உங்களுக்கு கால் தூசிக்கு சமன்டா. நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற போன் நம்பர் தான் என்னோட அக்கௌண்ட் நம்பர். ஒழுங்கா அனுப்புங்க, இல்லைன்னா நான் வேற ஒரு நியூஸ் சேனலுக்கு பேசுவேன், அவங்க டிஆர்பி ஏறும், நீங்க படுத்துருவீங்க. என்ன சொல்றீங்க? இப்படி பார்க் பேசுறத சீஃபும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா பணத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு யூனுக்கும் தெரியும். ஆனா இவனை எப்படியாவது பேட்டி எடுத்தாதான நம்ம நாளில இருந்து ஆங்கராவே இருப்போம்னு யூனும், மிஸ்டர் பார்க் ஃபர்ஸ்ட் நீங்க பேசிடுங்களேன், அப்புறம் நாங்க காசு தரோம் அப்படின்னு கால விழாத குறையா கெஞ்சுறாரு பேச சொல்லி. உடனே அந்த பார்க்கும், ஓகே ஓகே நான் பேசுறேன், எனக்கு பணம் வந்துருச்சு இப்படின்னு அந்த பார்க் சொல்றாரு. இவனுக்கு எதுவும் புரியல. அப்படியே சீஃபை பார்த்தா, அவன் அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம சேனலோட டைரக்டர் பணத்தை அனுப்பிட்டாரு, அவன் பேசி டிஆர்பி ஏறுச்சுன்னா அந்த பணத்தை எல்லாம் 5 நிமிஷத்துல நம்ம சம்பாரிச்சிடலாம், சீக்கிரம் லைவுக்கு ரெடி ஆகுன்னு சீஃப் சொல்றாரு. சோ லைவ் ஆரம்பிக்குது, இவனும் பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மர்மமான முறையில பிரிட்ஜ் வெடிச்சு சிதறி இருக்கு. அதுக்கு காரணம் ஒரு டெரரிஸ்டோட அட்டாக் தான். அந்த டெரரிஸ்ட் நம்ம கூட லைன்ல தான் இருக்காரு. அவர்கிட்ட பேசலான்னு லைவ் டிவில அவரு பேச எல்லா வியூவர்ஸும் இவங்க சேனல் தான் பாக்குறாங்க. இந்த யூன் என்னென்ன கேள்விகளை கேட்கணும்னு வெளியே இருந்து சீஃபும் அவருடைய ஆளுங்களும் ஒரு மானிட்டர்ல காட்டுவாங்க. அதை பார்த்து இவரு கேள்விகளை கேட்பாரு. மிஸ்டர் பார்க், நீங்க தானே பிரிட்ஜ்ல பாம் வச்சது? நான் சொன்னேன், யாரும் நம்பல, அதான் பாம் வச்சேன். சரி அது இருக்கட்டும், எதுக்காக அந்த பிரிட்ஜ்ல நீங்க பாம் வச்சீங்க? அந்த பிரிட்ஜ கட்டினதே நான் தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜ கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன்ல நானும் ஒர்க் பண்ணேன். 30 வருஷத்துல அந்த பிரிட்ஜ் நல்லா தான் இருக்கு, என்ன கொஞ்சம் பழசா இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஃபாரின் லீடர் வராருன்னு அந்த பிரிட்ஜ சரி பண்ணணும், நைட்டு பகலமா ஒர்க் பண்ணீங்கன்னா 25 ரூபா எக்ஸ்ட்ராவா தரேன்னு சொன்னாங்க. நம்ம ஊர் அரசியல்வாதிங்க நம்ம நாடு முன்னேறிடுச்சு டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் நாங்க 25 ரூபாக்காக நைட்டும் பகலுமா நாய் மாதிரி வேலை செய்யறோம். அப்படி வேலை செய்யும் பொழுது 3 பேர் பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்து தண்ணில மூழ்கிற நிலைமையில இருந்தாங்க. நாங்களும் போலீஸ் ஆம்புலன்ஸ்னு எல்லாருக்கும் கால் பண்ணோம், யாரும் சீக்கிரமா வரவே இல்லை, அவ்வளவு அலட்சியம் ஏழைகள் மேல. அப்புறம் அவங்க மூழ்கி இறந்தே போயிட்டாங்க. சோ பார்க், நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்பொழுது பிரிட்ஜ்ல இருந்து விழுந்து இறந்து போன அந்த 3 பேருக்காக தான் இப்ப அந்த பிரிட்ஜ் நீங்க பிளாஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா உண்மைதான், அவங்க இறப்புக்கு ஒரு நியாயம் வேணும். நியாயம்னா புரியல, என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க? நம்ம நாட்டுடைய பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருக்காருல, அவரு லைவ் டிவில பகிரங்கமா 3 பேருடைய இறப்புக்கு நான் தான் காரணம்னு மன்னிப்பு கேட்கணும். மிஸ்டர் பார்க், நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவரு பிரசிடென்ட். பிரசிடென்டா இருந்தா என்ன பெரிய கொம்பா? இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. அப்புறம் எப்படி பேசணும் யூன்? ஸ்டார்டிங்ல நீ என்கிட்ட அசிங்க அசிங்கமா பேசுனியே, அந்த மாதிரி பேசணுமான்னு யூன் வந்து இந்த பார்க்க திட்டிருப்பாருல, அந்த ஆடியோவை யூன் லைவ் டிவில போட்டு காட்டுறாரு. இது சீஃபும் கேக்குறாரு. உடனே ஆடியோவை மியூட் பண்ணிட்டு லைவ் டிவில விளம்பரத்தை போட்டு விட்டு, டே யூன் எதுக்காக நீ அவங்கிட்ட அசிங்கமா பேசுன? இனிமே நீ ஆங்கரா இருந்து ஒன்னும் கலட்ட தேவையில்லை, வேற ஒரு ஆங்கரை வச்சு நான் அந்த பார்க்க இன்டர்வியூ எடுத்துக்கிறேன்னு யூன் அங்கிருந்து அனுப்புறாங்க. ஒரு லேடி இப்ப பார்க்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் உங்ககிட்ட நான் சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும். யூன் இல்லையா? அவர் இப்ப இல்ல சார், நான் உங்ககிட்ட கேள்விகளை கேட்கறேன். ஒழுங்கா யூனை வர சொல்லுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். பாக்குற யூனு, சீஃப் புரியுதா, அவன் என்கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறான், நான் தான் அவனை இன்டர்வியூ எடுக்கணும், தேவையில்லாம யார் யாரையும் எடுக்க சொல்லாதீங்க. ஆனா சீஃப் கேட்கற மாதிரியே இல்ல, அந்த லேடி தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த டெரரிஸ்ட் பார்க்கும், ஒழுங்கா யூனை பேட்டி எடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். அந்த லேடிக்கு முன்னாடி ஒரு மைக் இருக்கு, அது வெடிக்குது. அந்த லேடியுடைய முகமே ரத்த கலரி ஆகுது. சோ இப்பதான் சீஃபும் புரிஞ்சுக்கிறாரு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு, அதனால யூனையே பேட்டி எடுக்க சொல்றாரு. இந்த யூனும் லைவ் டிவில பேசுறதுக்கு முன்னாடி டெலிபோன்ல அந்த பார்க் கிட்ட பேச நினைக்கிறாரு. ஏய் பார்க், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க டிவி ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற ஒரு லேடி, அவங்களே ஏன் இந்த மாதிரி பண்ணனு கேக்கும்போது, அவங்களே பண்ணது தப்புதான், சரி நான் உன்னையே பண்ணிக்கிறேன், ஒழுங்கா பேட்டி எடு, நான் என்னென்ன சொல்றனோ அது எல்லாத்தையும் நீ ஒழுங்கா கேட்கணும். பார்க், நீ கேக்குற எல்லாத்தையும் எல்லாம் என்னால பண்ண முடியும், ஆனா இனிமே நான் சொல்றதை நீ பண்ணிதான் ஆகணும். யூன், உன் காதுல இருக்கிறது ஸ்பீக்கர் கிடையாது, அது ஒரு மினி பாம். அதை ரிமூவ் பண்ணாலோ இல்ல இந்த விஷயத்த நீ வெளியே யாருகிட்ட சொன்னாலோ அந்த பாம் வெடிச்சிரும், உன் முகமே செதறிடும் இப்படின்னு அந்த டெரரிஸ்ட் சொல்ல இவருக்கு தூக்கி வாரி போடுது. இந்த யூன் அந்த டெஸ்கை விட்டு லைட்டா வெளியே போனா கூட பாம் வெடிச்சிரும், ஆளு காலி. நான் என்னப்பா கேட்டேன், பிரசிடென்ட் வந்து சாரி கேட்கணும் அவ்வளவுதான், நீங்க அவரை கூப்பிட மாட்டீங்களா? இருங்க ஒரு வித்தைய காட்டுறேன்னு அகைன் அந்த பிரிட்ஜ்ல இன்னொரு ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகுது. இப்ப பிரிட்ஜோடைய 2 இடத்துல பாம் பிளாஸ்ட் ஆகி நடுவுல பாலம் தொங்கிக்கிட்டு இருக்கு. எப்ப விழுன்னு தெரியாது. அந்த இடத்துலதான் யூனுடைய ஒய்ஃப் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்களும் ஒரு பிரஸ் தான். அங்க இருக்கிறதுனாலதான் யூனுடைய கால அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. இந்த விஷயத்த யூனும் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம ஒய்ஃப் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. சோ லைவும் ஆரம்பிக்குது, இவரும் டெரரிஸ்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு பிரசிடென்ட் வேணும், அவரு சாரி கேட்கணும்னு திரும்ப திரும்ப அவரு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அங்க இருக்கிற சீஃப் என்ன சொல்றாருன்னா, அவன் சொல்ற எதுக்கும் நீ ஒத்துக்காத, ஜஸ்ட் பேசிக்கிட்டே இருன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஆளு யூனுடைய காதுல பாம் இருக்கிற விஷயம் அவருக்கு மட்டும் தானே தெரியும். அதனால பார்க் சொல்ற விஷயத்த
இதெல்லாம் அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. சரி நாங்க பிரசிடென்டோடைய ப்ளூ ஹவுஸுக்கு கால் பண்றோம்னு இவர் கால் பண்றாரு. இந்த விஷயம் சீஃபுக்கு பிடிக்கல, ஆனா இருந்தாலும் லைவ் டிவில வாய விட்டாரு, அதனால கால் பண்ணி பேசுறாங்க. பிரசிடென்டோடைய செக்ரட்டரி தான் பேசுறாரு. இந்த மாதிரி டெரரிஸ்டோடைய டிமாண்ட் எல்லாம் சொல்ல செக்ரட்டரி ஒத்துக்கவே மாட்டாரு. அது எப்படி பிரசிடென்ட் வருவாரு, சான்ஸே இல்லைன்னு சொல்றாரு. அப்பதான் அங்க ஒரு லேடி வராங்க சிபிஐ மாதிரி, அவங்க பேரு ஜங்கு. மிஸ்டர் யூன், நான் என்ன சொல்றனோ அதை தான் நீங்க அந்த டெரரிஸ்ட் கிட்ட பேசணும். அவனோட அட்ரஸை தான் நாங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், அதனால நியூஸை முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஜவ் மாதிரி இழுங்கன்னு சொல்றாங்க. யூனோ இப்போ ரெண்டாவதா பிரிட்ஜில் பிளாஸ்ட் ஆச்சுல, அதை பத்தி அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டே பேசுறாரு. ரெண்டு சைடு வெடிச்சு செதறி நடுவுல பிரிட்ஜ் தொங்கிக்கிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு கார் மாட்டிக்கிட்டு இருக்கு. கூடவே இன்னும் நிறைய மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கார்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி பொண்ணை காப்பாத்துறாங்க, அப்புறம் ஒரு லேடியை காப்பாத்துறாங்க, இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அவரை காப்பாத்துறதுக்குள்ள கார் தண்ணியில விழுந்து அவர் அங்கேயே காலி. இந்த விஷயத்த யூனோ லைவ் டிவில அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காரு. பார்க், உங்களுக்கு ஃபேமிலி பசங்களா இருக்காங்கல்ல, ஏதோ மூணு பேர் இறந்து போனாங்கன்றதுக்காக தப்பே பண்ணாத இவ்வளவு பேர் சாகிறது நியாயமா? நியாயம் இல்லதான். நானும் என்ன கேட்டேன், பிரசிடென்ட் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டேன், அது இன்னும் பெரிய தப்பா? அவர் மன்னிப்பு கேட்டாருன்னா ஏன் இதெல்லாம் நடக்க போகுது? இதுக்கு காரணம் பிரசிடென்ட் தான். நானும் ஒரு 10 நிமிஷமா வெயிட் பண்றேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, பிரசிடென்ட் வராரா இல்லையா? அப்பதான் இவங்க ஸ்டுடியோக்குள்ள யாரோ வர மாதிரி தெரியுது, போலீஸ் பாதுகாப்பு அதிகமா இருக்கு. யூனோ அது வந்து பிரசிடென்ட் நினைச்சுக்கிட்டு, மிஸ்டர் பாக், உங்களை இவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, பிரசிடென்ட் இப்ப எங்க ஸ்டுடியோக்கு வந்துட்டாரு, உங்ககிட்ட பேச போறாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தா அது பிரசிடென்ட் கிடையாது, ஜெனரல். அவரு யூனுக்கு பக்கத்துல உட்காந்து லைவ் டிவில அந்த டெரரிஸ்ட் கிட்ட பேச போறாரு. அவருக்கும் மைக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. யூன், நான் கேட்டது பிரசிடென்ட் கிட்ட இருந்து மன்னிப்பு, இவன் யாருன்னே தெரியல, இவன் மன்னிப்பாலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க, இவர் கவர்மெண்டோடைய பெரிய ஆளுன்னு யூன் பேசும் பொழுது உடனே அந்த ஜெனரல், ஹலோ ஹலோ தம்பி, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். மிஸ்டர் பார்க், ஒழுங்கா சொல்றதை கேளு, இன்னும் 5 நிமிஷத்துல நீ எங்க இருக்கன்னு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். மரியாதையா சரண்டர் ஆயிட்டனா உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் சரண்டர் ஆக தான் போறேன், ஆனா எனக்கு பிரசிடென்ட் மன்னிப்பு கேட்கணும். பிரசிடென்ட் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும், அவரெல்லாம் கேட்க மாட்டாரு, புரியுதா? ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. அதோட நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாத நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் பேரு பார்க், தோ இந்த போட்டோல இருக்கியே, இது நீ தானே அப்படின்னு அந்த ஜெனரல் போட்டோவை காட்டுறாரு. அவ்வளவுதான், கொரியால நீ எங்க இருந்தாலும் அழகா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். நான் கேட்டது பிரசிடென்ட் கிட்ட இருந்து மன்னிப்பு மட்டும் தான். அவர் மன்னிப்பு கேட்க மாட்டாரா, ஒழுங்கா நீ சரண்டர் ஆயிடு, இல்லன்னா அவ்வளவுதான். யூன், அந்த ஜெனரல் ரொம்ப ஓவரா பேசுறான். நான் கேட்டது வெறும் மன்னிப்பு மட்டும் தான், அதுவே கொடுக்க முடியல. உடனே யூனும் ஜெனரல் கிட்ட, சார் அவர் என்ன கேக்குறாரு, ஜஸ்ட் மன்னிப்பு தானே, பிரசிடென்ட் வந்து கேட்டுட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்ல, அங்க அவ்வளவு மக்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. யோ, நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு பிரசிடென்ட் வந்து அவனுக்கு மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா மிஸ்டர் ஜெனரல், என்ன மாதிரி சாதாரண மக்களுக்காக எல்லாம் உங்க பிரசிடென்ட் கிடையாது. நீங்க நடத்துற அரசியல் எல்லாமே பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தான். டாக்ஸ் கூட பாருங்க, ஏழைங்க மேல அவ்வளவு டாக்ஸ், பெரிய பணக்காரங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ. யூன், ஒழுங்கா இங்க பிரசிடென்ட் வரணும், இல்லைனா என்ன ஆகும்னு தெரியும்ல, அந்த ஜெனரலுக்கு சொல்லி வை. இதுதான் யூனு நோட் பண்றாரு. ஜெனரல் காதுலயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, அதுவும் பாம் தான். இதை யூனால ஓபனாவும் சொல்ல முடியல, அதனால பேப்பர்ல எழுதலான்னு ட்ரை பண்றாரு. எங்க ஜெனரலும், டேய் நீ மாட்டினது மாட்டினதாண்டா, பிரசிடென்ட் மன்னிப்பு கேட்கவே மாட்டாரு, அவ்வளவுதான் உன் கதை, வாழ்க்கை ஃபுல்லா நீ ஜெயில தான் இருக்கணும். அப்பதான் யூன் பேப்பரை கொடுக்குறாரு, எடுத்து பார்த்தா காதுல பாம் இருக்கு. என்ன சொல்றான்னு ஜெனரல் ஒரு மாதிரி காதத்தோட போகும்போது தான் ஜெனரல் காதுல இருந்த பாம் வெடிச்சு அந்த ஆள் அங்கேயே காலி. இதனால ஸ்டுடியோவே ரண கொடூரமாகுது. ஜங்கன்ற அந்த சிபிஐ லேடி இருக்காங்கல்ல, உள்ள வந்து ஒரு பேப்பரை எடுத்து பாக்குறாங்க, அதுல காதுல பாம் இருக்கு அப்படின்னு எழுதிருக்கு. ஏய் யூன், இதை எழுதுனது நீ தானே, அவர் காதுல பாம் இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா என் காதுலயும் இருக்குன்னு அவர் சொல்ல. இந்த மைக்கு ஸ்பீக்கர் எல்லாம் யார் உங்ககிட்ட கொடுத்ததுன்னு மேல கேமராவை பாக்குறாங்க. அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணலான்னு அங்கிருந்து அவங்க போறாங்க. இந்த நேரத்துல யூனுக்கு அவரோட சீஃப் கால் பண்றாரு. சீக்கிரம் யூன், நம்ம லைவ் ஆரம்பிக்கணும். என்ன சொல்றீங்க சீஃப், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் லைவ் நம்ம ஆரம்பிக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை, ஷோவை ஸ்டாப் பண்ணலாம். என்ன சொல்ற, மத்த சேனல்ஸ் எல்லாம் இப்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இப்ப விட்டுட்டோம்னா இவ்வளவு நேரம் நம்ம காப்பாத்தி வச்சிருந்த டிஆர்பி எல்லாம் போயிடும். நீ தான் முடிவு பண்ணும், நாளில இருந்து கொரியாவுடைய நம்பர் 1 ரிப்போர்ட்டரா நீ இருக்க போறியா, இல்ல ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல நார்மலான ஆங்கரா ஒர்க் பண்ண போறியா, எல்லாமே நீ பண்றதுலதான் இருக்கு. அகைன் அந்த பார்க்கு கால் பண்ணா, அவங்க கிட்ட பிரசிடென்ட் எல்லாம் வரமாட்டாரு, அவரு உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க மாட்டாரு, உன்னை கண்டிப்பா பிடிச்சிருவாங்கன்னு அவனை வெறுப்பேத்துற மாதிரியே பேசு. இதனால அவன் டென்ஷன் ஆவான், இன்னும் நிறைய பேரை சாகடிப்பான், இதனால போலீஸ்க்கு நிறைய குழு தெரிய வந்து அவனை பிடிச்சிருவாங்க. நீ தான் அவனை பிடிச்ச மாதிரி நியூஸே மாத்திடுறேன் நானு, அப்புறம் நம்ம சேனலுக்கும் டிஆர்பி எங்கேயோ போயிடும். அப்புறம் அங்க ஜங்குன்ற அந்த சிபிஐ லேடி வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பார்க் எங்க இருக்கான்ற லொகேஷனை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், எப்படியா இருந்தாலும் 6 மணி நேரம் ஆகும், ஏன்னா 30,000 சிக்னல்ஸ் இருக்கு, நம்ம தனித்தனியா வெரிஃபை பண்ணாதான் அவன் எங்க இருந்து கால் பண்றானே நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு அவங்க சொல்றாங்க. இங்க யூன் ரொம்ப ரொம்ப கடுப்பாகிறாரு, என்னடா பண்றதுன்னு. அப்பதான் மத்த நியூஸ்ல எல்லாம் செய்தி வாசிக்கிறாங்கல்ல, அது எல்லாமே டிஸ்பிளேல அங்க தெரியுது. அதை இவர் பாக்குறாரு, அதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, 2 தடவை பாம் பிளாஸ்ட் ஆச்சு. அந்த பாம் பிளாஸ்ட் ஆகும் பொழுது அந்த பிரிட்ஜ்ல இருந்த யாருக்கும் எதுவும் ஆகல, ஏன்னா மக்கள் இல்லாத டைம்ல தான் அது வெடிச்சது. உடனே யூனுக்கு ஒரு ஐடியா தோணுது, கரெக்டா அங்க ஆளுங்க இல்லாத டைம்ல தான் அவன் பாம்
இல்லாம வெடிக்க வச்சிருக்கான். அப்படின்னா அந்த பிரிட்ஜை அவன் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கணும். இந்த விஷயத்த உடனே ஜங்கன்ற அந்த லேடி கிட்ட சொல்றான். அந்த லேடியும் 30,000 சிக்னலை தனித்தனியா வெரிஃபை பண்ணாம இந்த பிரிட்ஜை சுத்தி இருக்கிற சிக்னல்ஸை வெரிஃபை பண்ணாலே அவன் எங்க இருக்கான்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம். அதோட யூன் வந்து என்ன பேசணும்னு ஒரு டிஸ்பிளேல காட்டுவாங்கல்ல, அதுல ஒரு விஷயம் எழுதிருக்கு, பிரசிடென்ட் எல்லாம் வரமாட்டாரு, அவ்வளவுதான் நீ மாட்டிக்கதான் போறேன்னு அந்த டெரரிஸ்ட உசு பேத்துற மாதிரி எழுதிருக்கு. இதை அந்த ஜங்கும் பார்த்துட்டு சீஃப் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி பேசினா அவன் இன்னும் நிறைய பேரை சாகடிப்பான். ஹலோ மேம், நாங்க நார்மலா தானே பேசிக்கிட்டு இருந்தோம், ஜெனரலுக்கு என்ன ஆச்சு, உங்க கண்ணு முன்னாடி தானே அவர் இறந்து போனாரு, நாங்க இப்படிதான் பேசுவோம், ஒழுங்கா போங்கன்னு சொல்லிடுறாரு அந்த சீஃப். அந்த ஜங்கும் யூனை பார்த்து சிக்னல் காட்டுறாங்க, போனை ஆன்லயே வெயின்னு. சோ யூனும் ஜங்கும் போன் கால்ல கனெக்ட்லயே இருப்பாங்க. லைவும் ஆரம்பிக்குது, யூனும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சீஃப் என்ன சொல்றாருன்னா, அந்த டெரரிஸ்ட் பார்க்க வெறுப்பேத்துற மாதிரி, பிரசிடென்ட் வர முடியாது, நீ கேட்கற எதையும் பண்ண முடியாதுன்னு சொல்ல சொல்றாரு. ஆனா அந்த ஜங்குன்ற லேடி போன் கால்ல கனெக்ட்ல இருக்காங்கல்ல யூன் கூட, பிளீஸ் அந்த மாதிரி எதுவும் சொல்லாத, அப்படி சொன்னா இன்னும் நிறைய உயிர்கள் போ, எங்களுக்கு கொஞ்சம் டைம் தான் வேணும், அந்த டைம் மட்டும் வாங்கி கொடு, நாங்க அந்த பார்க்க கண்டுபிடிச்சிடறோம்னு சொல்றாங்க. யூனுக்கும் இதான் சரின்னு தோணுது, ஏனா அவரோட வைஃப் அந்த பாலத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் பார்க், இதுக்கு அப்புறம் நீங்க எதுவும் பண்ணாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க, கவர்மெண்ட் உங்க டிமாண்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க, பிரசிடென்ட் மன்னிப்பு கேட்கவும் ரெடி ஆயிட்டாரு இப்படினு யூன் சொல்ல, இத கேட்ட சீஃப் கடுப்பாகுறாரு, நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு. அதெல்லாம் கண்டுக்காம யூனும் முடிஞ்ச வரைக்கும் அந்த டெரரிஸ்ட் கிட்ட பேசி பேசி டைம் எடுக்க ட்ரை பண்றாரு. அப்பதான் சடனா யூன் கிட்ட வேற ஒரு கால் கனெக்ட் ஆகுது, வேற ஏதோ ஒரு டிவிஎஸ் இந்த ஆங்கர் தான் பேசுறாரு. யூன் உங்ககிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கணும், போன அக்டோபர் மாசம் நீங்க தானே ஜேர்னலிஸ்ட் ஆஃப் தி இயர் வாங்குனீங்க, அந்த அவார்டு உங்களுக்கு கிடைக்க காரணமா இருந்த அந்த ரிப்போர்ட் உங்க வைஃபோடது, ஆனா அதை நீங்க திருடி யூஸ் பண்ணி உங்களுக்கு ஜேர்னல் ஆஃப் தி இயர் அவார்டு கிடைச்சிருச்சு, அதனாலதான் உங்க வைஃப் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க, உங்களையும் டீ ப்ரமோட் பண்ணிட்டாங்க கரெக்டா எப்படின்னு அந்த டிவி ஆங்கர் சொல்ல யூனுக்கு ஷாக், ஏன்னா இந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரியும்னு. அப்பதான் சீஃப் பேசுறாரு, என்ன தம்பி, நான் தான் போட்டு கொடுத்தது, இப்ப கூட ஒன்னும் இல்ல, நான் சொன்னதை அந்த டெரரிஸ்ட் கிட்ட சொன்னா, நான் தானே உன்னோட வைஃப் கிட்ட இருந்து அதை எடுக்க சொன்னேன், அந்த உண்மையை நானே ஒத்துக்கிறேன், உன்னோட வைஃபும் கூட சேர்ந்துருவா, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இது கேட்ட யூன் கடுப்பாகுறாரு. அந்த டிவி ஆங்கர் கிட்ட சும்மா போய் சொல்லாதீங்க, இதெல்லாம் மக்கள் நம்பவே மாட்டாங்க, நான் ஒன்னும் போய் சொல்லல மிஸ்டர் யூன், அந்த டெரரிஸ்ட் ஃபர்ஸ்ட் பாம்பு வெடிக்க வைக்கும் பொழுதே நீங்க போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்கலாம், ஆனா நீங்க பண்ணவே இல்ல, ஏன்னா இழந்த உங்களுடைய இடத்தை திரும்ப பிடிக்கணும்ன்றதுக்காக நீங்க ரொம்ப சுயநலமா இருந்தீங்க. யூனுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்பதான் வெளியே இருந்த ஜங் வந்து மெசேஜ் பண்றாங்க, பிரசிடென்ட் ஸ்டுடியோக்கு பக்கத்துல தான் இருக்காரு, டாப் சீக்ரெட், அவர் சீக்கிரமா வருவாருன்னு சொல்றாங்க. எங்க அந்த பார்க்கும் பிரசிடென்ட் வந்தாங்களா இல்லையா, என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவரு இப்படின்னு இவன் ஒரு பக்கம் சொல்ல, இந்த யூனை போட்டு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு சைடு பிச்சு எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த சீஃபும், ஏ யூன், நம்ம சேனல் 78% ரேட்டிங்ல ஏறிடுச்சு, இது எனக்கு போதும், நான் கிளம்புறேன், இனிமே நீ என்ன பண்ணணும் நினைக்கிறியோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சீஃப் போய்கிட்டே இருக்காரு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு பார்க் சொல்ல, இங்க பாரு, எனக்கு போலீஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு, பிரசிடென்ட் இங்க பக்கத்துல தான் இருக்காரு, பிளீஸ் நீ எதுவும் பண்ணாத, அவரு சீக்கிரமா வந்து மன்னிப்பு கேட்பாருல, கண்டிப்பா கேட்பாரு, கொஞ்சம் எங்களுக்கு டைம் மட்டும் கொடு. இந்த நேரத்துல தான் யூனுடைய வைஃப் இருக்காங்கல்ல, அவங்க டிவில லைவா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா கேமரா உடஞ்சு போயிருச்சு, அவங்க மொபைல்லயே வீடியோவை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க நிறைய பேர் நாங்க மாட்டிக்கிட்டோம், எங்களை காப்பாத்த ஹெலிகாப்டர் இங்க சுத்திக்கிட்டு இருக்கு, ஆனா டெரரிஸ்டோட அனுமதி இல்லாம அவங்க கீழே வந்தா திரும்ப ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகுமோ எல்லாரும் பயப்படுறாங்க, அந்த டெரரிஸ்ட் ஓகேன்னு சொன்னா எங்க எல்லாரையுமே காப்பாத்துவாங்க அப்படின்னு உயிர் பயத்துல யூனுடைய வைஃப் பேசுறாங்க. இதை நினைச்சு இவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு, லைவ் டிவின்னு கூட பாக்கல, உனக்கு எதுவும் இல்ல, நீ ஓகே தானே, எப்படியாவது உங்களை நான் காப்பாத்துறேன்னு சொல்றாரு. சோ பார்க்கிட்டையும் இந்த மாதிரி இவ்வளவு பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களை காப்பாத்தணும், அட்லீஸ்ட் குழந்தைங்களையும் லேடிஸையும் மட்டும் காப்பாத்த பெர்மிஷனை கொடுன்னு கேட்க, எனக்கு பிரசிடென்ட் வந்து மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் நான் விடுவேன். பார்க் புரிஞ்சுக்கோங்க, சப்போஸ் அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பிரசிடென்ட் மன்னிப்பையே கேட்கவே மாட்டாரு, இதுக்கு மட்டும் நீங்க ஓகேன்னு சொல்லுங்க, பிரசிடென்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அந்த பார்க்கும் சரி ஓகே காப்பாத்திக்கோன்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த பிரிட்ஜ் அப்படியே உடஞ்சு கீழே விழுது, அங்க இருக்கிற எல்லாருமே தண்ணியில விழுறாங்க, யார் யாரு செத்து போனாங்க, யார் யாரு உயிரோட இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. இந்த யூனும் லைவ் டிவிலேயே பிளீஸ் போட் எடுத்துக்கிட்டு அங்க போங்க, நிறைய பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள போய் காப்பாத்துங்க, பிளீஸ் நான் சொல்றத கேளுங்கன்னு அவரோட ஒய்ஃபும் அங்கதானே இருக்காங்க, அதை நினைச்சு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி சொல்றாரு. நான் என்ன பண்றது யூன், நான் கேட்டது பிரசிடென்ட் வாயிலிருந்து ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், அது முடியல, இப்ப இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க. இந்த யூனும் அப்படியே சோகமா தலைய தொங்க போடுறாரு. அப்ப அந்த ஜங்குன்ற லேடி கிட்ட இருந்து கால் வருது, ஹே யூன், நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த பார்க் எங்க இருக்கானோ அந்த இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், உன் ரேடியோ ஸ்டேஷனுக்கு பக்கத்து பில்டிங்ல தான் இருக்கான், போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க, கண்டிப்பா அவனை பிடிச்சிருவாங்க. இதை கேட்ட யூனுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. ஆனா சடனா அந்த பார்க்ன்றவரு, என்னப்பா யூன், என்ன பிடிக்க போலீஸ் எல்லாம் வந்திருக்க போல, ஆனா அவங்க இருக்கிற பில்டிங் இப்ப வெடிச்சு சாய போகுது, ஏன்னா அந்த பில்டிங்லயும் ஒரு பாம் இருக்குன்னு சொல்றாரு. இந்த யூனும் பிளீஸ் போலீஸ் எல்லாம் அந்த இடத்த விட்டு போங்க, அந்த பில்டிங்ல பாம் இருக்குன்னு கத்துறாரு. ஆனா அந்த கேப்லயே பாம் வெடிச்சு அப்படியே அந்த பில்டிங், யூன் இருக்கிற அந்த ரேடியோ ஸ்டேஷன் பில்டிங் மேல சாயுது. இதனால இந்த பில்டிங்கே ஆட ஆரம்பிக்குது, எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க உயிர் தப்பிக்கிறதுக்காக. ஆனா யூன் மட்டும் மயங்கியே அந்த டெஸ்க்லயே இருக்காரு. அப்புறம் கண்ணை முழிச்சு எழுந்துக்கும் பொழுது அந்த பில்டிங்ல இருக்கிற ஒரே ஆளு யூன் மட்டும் தான். உடனே யூனுக்கு ஒரு போன் காலும் வருது, அது பிரசிடென்டுடைய செக்ரட்டரி
எலிவேட்டர் கிட்ட இருந்து தான். சோ யூ நீ இன்னும் அந்த பில்டிங்ல தான் இருக்கியா? ஆமா சார், நான் அந்த பில்டிங்ல தான் இருக்கேன். நீ யாருக்கும் கால் பண்ணி எதுவும் சொல்லல? இல்ல சார், நான் யாருக்கும் கால் பண்ணல. அப்பனா ஓகே, நம்ம ஆளுங்க எல்லாம் உள்ள வருவாங்க, உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. சார் என்ன சொல்றீங்க, என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணனும்? பின்ன என்ன பண்றது? இதெல்லாம் பண்றது யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அந்த அட்டாக் எல்லாம் முடிஞ்சா கூட மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இந்த அரசாங்கமே படுத்துரும். அதனால எல்லா புல்லட்டையும் நீ வாங்கிக்கணும், எல்லா பழியையும் நீ ஏத்துக்கணும். இப்படின்னு அவரு சொல்ல யூன் செம்மையா கடுப்பாகிறாரு. இப்ப போலீஸ் எல்லாம் சுத்து போட்டாங்களா ஒரு பில்டிங், அதுக்குள்ளதான் பாருக்கு இருக்காருன்னு நினைச்சாங்க. அதுதான் இப்ப கொலாப்ஸ் ஆகி இன்னொரு பில்டிங் மேல சாஞ்சது. அந்த கொலாப்ஸ் ஆன பில்டிங் குள்ள போய் தேடி பார்த்தா டெரரிஸ்ட்னு யாரும் கிடையாது. அப்படின்னா அந்த டெரரிஸ்ட் எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்கும் தெரியல. இதனால போலீஸ் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரும். இதுல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக தான் எல்லா பழியையும் யூன் மேல போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இதனால யூனும் ரொம்ப சோகமா இருக்கும் பொழுது அகைன் அவருக்கு ஒரு கால் வருது. அதுல பேசுறது அந்த பார்க்ன்ற டெரரிஸ்ட் தான். ஆனா நம்பர் வந்து டிஃபரெண்டா இருக்கு. அது எந்த நம்பர்னா இவர் இருக்கிற அந்த பில்டிங்கோட லேண்ட்லைன் நம்பர் தான், வேர் ஹவுஸோடது. இதை யூனும் புரிஞ்சுக்கிறாரு, என்ன ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்துற, நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை, அந்த மூணு பேர் இறந்து போனது காரணம் யாரோ, ஆனா இப்ப நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா யூன் நீ ரொம்ப நல்லவனா இருந்திருந்தனா இதுல இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா நீயும் மத்த மீடியாஸ் மாதிரி தான் டிஆர்பிக்காக பண்ண மாட்டிக்கிட்ட. இப்ப டைம் முடிய போகுது, நீ இருக்கிற இந்த பில்டிங்ல நான் ஒரு பாம் வச்சிருக்கேன், ஒரே ஒரு ட்ரிகர் மட்டும் பண்ணனா போதும், இந்த பில்டிங்கும் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடும். அதுக்குள்ள தப்பிச்சு போறதா இருந்தா போய்க்கோ. எப்படி என்னால தப்பிச்சு போக முடியும், என் காதுல தான் பாம் இருக்கு, பிளீஸ் அதையாச்சும் எடுத்து விடு. இவ்வளவு கெஞ்சுற? சரி ஓகே, ஒரு உண்மை சொல்லட்டுமா, உன் காதுல இருக்கிறது ஒரிஜினல் பாம்மே கிடையாது. இதை கேட்ட உடனே யூனும் அதை புடுங்கி தூக்கி போட்டுறாரு. அங்கிருந்து வெளியே வரலான்னு ட்ரை பண்ணும்போதுதான் இன்னும் டிவி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டிவில என்ன சொல்றாங்கன்னா, பார்க் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டில தானே அந்த டெரரிஸ்ட் பேசினாரு. இவரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றவரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங்க கட்டினதும் அவர் தான் சொன்னாரு. அந்த டீடைல்ஸ் வச்சு தேடி பார்க்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர் இறந்து போனாங்கல்ல, அதுல ஒருத்தர் தான் இந்த பார்க். சோ இறந்து போனவர் எப்படி பேச முடியும்? சோ வேற யாரோ அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்றாங்கன்னு நியூஸ்ல ஓடுறத பார்த்த இவருக்கு உடம்பே ஆடி போயிடுது. சோ யூனும் யோசிக்கிறாரு, நம்ம இப்ப வெளியே போனா நம்ம மேல எல்லா பழியும் போட்டுருவாங்க, ஏன்னா டெரரிஸ்ட் யாருன்னு யாருக்கும் தெரியல. இதுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணணும்னு டக்குன்னு அங்க இருக்கிற கேமராவெல்லாம் பிளக் பண்ணி அகைன் லைவா ஆரம்பிக்கிறாரு. நான் தான் யூன் பேசுறேன், நான் இருக்கிற இதே பில்டிங்ல இன்னொரு ஒரு பாம் இருக்கு, அதோட அந்த டெரரிஸ்டும் இங்க தான் இருக்கான். அவன் யாரா இருந்தாலும் சரி அவனை பிடிச்சி அவனை கொல்லாம நான் விட மாட்டேன்னு லைவ்ல சொல்றாரு. இப்படி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க அந்த டெரரிஸ்டும் வரான். டிவில இந்த யூன் பேசுறத பாத்துக்கிட்டே வரும்பொழுதுதான் சடனா அந்த வீடியோ கட் ஆகி டெரரிஸ்ட் கேமரால மாட்டிக்கிறான். இது எல்லாமே இந்த யூனுடைய பிளான் தான். ஆல்ரெடி அவரு ரெக்கார்ட் பண்ணிட்டாரு வீடியோவை, அதை பிளே பண்ணி விட்டுருக்காரு. இந்த டெரரிஸ்டும் அது தெரியாம கரெக்டா ஃப்ரேம்ல வந்து நிக்கிறாரு. அந்த வீடியோ கட் ஆகி லைவ் ஆரம்பிச்சிருச்சு. டெரரிஸ்டும் அவரோட ஒரிஜினல் ஐடென்டில மாட்டிக்கிறாரு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இவ்வளவு நேரம் பேசினார்ல யூன், அது எதுவும் லைவ்ல போகல, அது ஜஸ்ட் ரெக்கார்டிங் பிளே பேக் ஆகுது, அவ்வளவுதான். இந்த டெரரிஸ்ட் வந்து நின்னார்ல அந்த ஃப்ரேம்ல இருந்து தான் ரெக்கார்ட் ஆகுது. அப்புறம் யூன் அந்த டெரரிஸ்ட் கூட சண்டை போடுறாரு. ரெண்டு பேருமே அடிச்சுக்கும் பொழுதுதான் வீடு கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆகுது. அதனால எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு விழுறாங்க. அந்த டெரரிஸ்ட் அப்படியே பில்டிங்க்கு வெளியே தொங்கிக்கிட்டு இருக்கான். இந்த யூனும் அங்க இருக்கிற பேப்பரை பாக்குறாரு. ஒரு ஜெனரல் இறந்து போனார்ல, அவரு கூட நிறைய பேப்பரை கொண்டு வந்திருப்பாரு. டே பார்க்கு, நீ தானடா இதுன்னு காட்டுவாரு. கூடவே நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். அதுல ஒரு பேப்பர்ஸ் பார்க்கும்போதுதான் அந்த பார்க்குக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தான் இந்த டெரரிஸ்ட். யூனும் அந்த பையன் கிட்ட போயிட்டு, டே எதுக்காக இதெல்லாம் பண்ண, என்ன எதுக்காக இதுல மாட்டி விட்ட, நான் உங்களை ஒண்ணும் மாட்டி விடல, எங்க அப்பா எப்பவுமே உங்க நியூஸை தான் பாப்பாரு, ஏன்னா நீங்க உண்மையா இருக்கீங்கன்னு நான் என்ன கேட்டுட்டேன், எங்க அப்பா அந்த நாட்டுக்காக நாய் மாதிரி உழைச்சாரு, அவர் இறந்து போயிட்டாரு, யாரும் கண்டுக்கவே இல்ல, மன்னிப்பு கேக்குறதுனால என்ன ஆக போகுது, கடைசி வரைக்கும் எங்க அப்பா சாவுக்கு நியாயமே கிடைக்கலன்னு அந்த பையன் சோகமா சொல்றத கேட்டுட்டு இவர் அந்த பையன் மேல பாவப்படுறாரு. ஃபர்ஸ்ட் நீ மேல வா, எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலான்னு கை கொடுத்து மேல தூக்கும் போதுதான் தூரத்துல இருந்து ஸ்னைப்பர்ல அந்த பையனை ஷூட் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த பையன் கீழே வந்துடுறான். அவங்க கிட்ட இருந்த ட்ரிகர் வந்து இப்ப யூன் கிட்ட வந்துருச்சு. டிவி நியூஸ்ல எல்லாம் கவர்மெண்ட் ஜெயிச்சிருச்சு, டெரரிஸ்ட நம்ம அழிச்சிட்டோம், என்னமோ பெரிய தியாகிங்க மாதிரி பேசுறானுங்க. அப்படியே அந்த நியூஸ் எல்லாம் யூன் பாக்கும்போதுதான் அவரோட ஒய்ஃப் அந்த பாலம் விழும்பொழுது அங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க, டெட் பாடியை கொண்டு போறாங்க. நம்ம ஒய்ஃபும் இறந்து போயிட்டா, வெளியே போனாலும் நம்மளும் ஒரு டெரரிஸ்ட்னு ஜெயில தான் போட போறாங்க. நம்ம என்னதான் உண்மையை சொன்னாலும் அரசியல்வாதிங்க சொல்ற பொய்யை தான் மக்கள் நம்புவாங்க. அப்படியே மக்கள் நம்மள நம்புற மாதிரியே வந்தாலும் இந்த மீடியாக்கள்லாம் என்ன பண்ணுன்னு யூனுக்கு தெரியும். மீடியா என்னைக்குமே பவர்ல இருக்கிற அரசியல்வாதி பக்கம் மட்டும்தான் இருக்கும், அது மக்கள் பக்கம் இருந்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட சொசைட்டில வாழ்றதுக்கு நம்ம இறந்து போகலான்னு கையில இருக்கிற அந்த ட்ரிகரை அழுத்துறாரு. அவர் இருந்த அந்த பில்டிங்கும் வெடிச்சு அப்படியே கீழே சாயுது. அந்த பில்டிங்கோடவே அவர் இறந்தும் போறாரு. இந்த இடத்துலயே தி டெரர் லைவ்ன்ற இந்த படம் முடியுது. சோ இந்த படத்துல இருந்து சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னா, மீடியாஸும் அரசாங்கமும் நினைச்சா யார வேணாலும் ஹீரோவாக்க முடியும், யார வேணாலும் வில்லன் ஆக முடியும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நாளைக்கு நம்மள ஒருத்தர் எந்த தப்புமே பண்ணாம போலீஸ் கிட்ட அடி வாங்கி செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நியூஸ் எல்லாம் பேசும் டிஆர்பிக்காக, ஆனா அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா இந்த விஷயத்த பூதாகாரமா பெருசாக்க முடியும், ஆனா அதை ஆக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது சின்னதா ஒரு விஷயம் நடக்கும், அதை பெருசாக்கி மக்களை அந்த பக்கம் அனுப்பி பாவப்பட்ட மக்களும் இந்த விஷயங்களை மறந்துடுவாங்க. இந்த மாதிரி எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த சொசைட்டி அதோட வேலையை பார்த்து
பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற ப்ராப்ளத்தை வச்சு நான் ஒரு சாங்லாம் பாடியிருந்தேன், அவ்வளோவா அது பெரிய வியூஸ்லாம் போல. சும்மா கேட்டு பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. லிங்கை வந்து நான் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. நாளைக்கு வேற லெவல் மூவியில் பார்க்குறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.